உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய வக்ரகதி. இதற்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. பொதுவாகவே ஆதித்யாதி நவகிரகங்கள்ல எந்த ஒரு கிரகம் அசைந்து கொடுத்தாலும், ஒரு புதனே மாறினாலும், சுக்கிரனே மாறினாலும், சந்திரன் மாறினா கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்நாள்ல பலன்கள் மாறுபடும். அப்படி இருக்கின்ற பொழுது மிகவும் வலிமையான கிரகம், மிகவும் பலமான கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி பகவானுடைய கதி மாறுகிறது. சனி பகவான் தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார். இப்பதான் ஜென்ம சனி உங்களுக்கு முடிந்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே. அப்போ இரண்டாம் இடத்துக்குரிய சனி பகவான் மீண்டும் உங்க ராசியை நோக்கி வராரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த வக்ரகதி. இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீண்டும் தனுசு ராசியை நோக்கிய பயணத்தை உங்க ராசியை நோக்கி வராரு என்பதுதான் இந்த வக்ரகதி அப்படிங்கறதுடைய அர்த்தம். இது எப்ப ஏற்படுகிறது? 12/5/2021 முதல் 27/9/2021 வரை, மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது. ஏறக்குறைய 136 நாட்கள், 136 டேஸ். சரி, இந்த 4.5 மாசம் இந்த வக்ரகதியால தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும், என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும்? பொதுவா தனுசு ராசினியர்களே, நீங்க முதல்ல ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி வக்ரம் வக்ரம் என்று எழுதப்பட்டுள்ளதோ, உங்களுடைய இங்க பிறக்கும் போது யாருடைய ஜாதகம் சனி வக்ரமா இருக்காரோ, அந்த தனுசு ராசி அன்பர்கள், குறிப்பிட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாம் இந்த 4.5 மாசம் கோலாகலமானதாகவே இருக்கும். யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் வக்ரமாகி இருக்காரோ அந்த ஜாதகருக்கு எல்லாம் நன்மைகள் ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். நீங்க செய்ய முடியாம இருக்கிற விஷயங்களை கூட வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. சரி, இல்ல எனக்கு வக்ரம்ல எதுவும் ஆகல சாமி, நல்ல நிலைமையில தான் நார்மலா இருக்கார், அப்போ கீழே காணக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். இரண்டாம் வீட்டுல இருந்து ஜென்மத்துக்கு வரக்கூடிய சனியால தனுசு ராசி நேயர்களே, இனம் தெரியாத ஒரு பயம் உங்க மனசுல ஏற்படும், சம்பந்தமே இல்லாத ஒரு பயம். எதுக்காக பயப்படுறோம்? இன்னைக்கு எதுவும் நடக்க போகுது, மனசு ஏதோ சொல்லுது, என்னவோ நடக்க போகுது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், நீங்க 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு அதிபரா இருந்தாலும் சரிதான், மனதில் தேவையில்லாத ஒரு பயம் ஏற்படும். அதான் அந்த பயத்துக்கு காரணம் உங்க ராசியை நோக்கி வரக்கூடிய சனி பகவான். அதே போல ஆரோக்கிய குறைவுகளில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் தனுசு ராசி என்பர்கள். ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது, ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது, கம்ப்ளீட் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது, இவைகள் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போறது, ஊசி போடுகிறது, மருந்து எடுத்துக்கிறது, இதையெல்லாம் சனி பகவானுடைய காரகத்துவம். நீங்க ஆஸ்பத்திரி போயிட்டு அந்த ஆஸ்பத்திரி வாசனை ஒரு அரை நாள் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா சனி பகவான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிப்பார். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து விளக்கை அளிப்பார். அப்போ தனுசு ராசி என்பவர்கள் முதல்ல எதுல கவனமா இருக்குன்னா, தங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்த உடல்நிலையில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மெடிக்கல் செக்அப் செஞ்சுக்கிறது சிறப்பு. அதே போல வீண் விரயங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி நேர்களே. நான் சொல்றதுதான் உண்மை. நீங்க எவ்வளவு பெரிய மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரிதான், கோடீஸ்வரனாக சகஸ்ர கோடி செல்வந்தராக இருந்தாலும் சரிதான், இந்த சனி பகவானை பொறுத்தவரையில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பயத்துக்கு, நமக்கு யாராவது ஏதாவது செய்திருக்காங்களா, நமக்கு ஏதேனும் வைப்பு தோஷங்கள் இருக்குமா, இடுதோஷங்கள் இருக்குமா, வீட்டிலே நமக்கு போட்டிகள் இருக்குமா, இல்ல சமுதாய போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில் தொந்தரவுகள், எதிரிகள், சத்துருக்களுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் கூட இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுவதற்கு
அதிக வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அப்போ இந்த தனுசு ராசி நேயர்கள் இதுக்கு பொதுவான இதுக்கு என்னதான் சாமி பலன் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, இந்த 4.5 மாசமும் தினந்தோறும் சிவாலயம் செல்வது சிறப்பு. தினந்தோறும் ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு தீபம் ஏற்றி சிவனையும் அம்பாலையும் நவகிரகத்தையும் வழிபாடு செய்வது ஒரே விஷயம்தான் உங்களுக்கான சரியான பரிகாரமாக அமையும் தனுசு ராசி நேயர்களே. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் தனுசு ராசி நேயர்களே. நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி தனுசு ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலனை சொல்ல முடியும். சரி, அப்போ இந்த மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையில் நடைபெறுகின்ற இந்த சனி பகவானுடைய வக்ரம் தனுசு ராசிக்கு செய் தொழில்கள் எப்படி இருக்கும்? ஜென்ம சனி நடக்குது தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம சனிக்கு சமமானதாக இருக்கும். நல்லா போயிட்டு இருந்த சாமி தொழில் பிசினஸ் நல்லா தான் இருந்தது. திடீர்னு இப்ப என்னன்னு தெரியல, கேட்ட இடத்துல இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னைக்கு வரல. அந்த மாதிரி தடைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். தடையை விளக்குவதற்கு சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் வாங்கி சனி பகவானுக்கு சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தானம் செய்வது சிறப்பு. அதே போல நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தனுசு ராசினியர்களே, எனி பிசினஸ் உங்க தொழிலை பொறுத்தவரையில் தொழில் மிதமானதாக இருக்கும். தொழில் என்னவோ சிறப்பாக தேவையான வருமானம் வந்து கொண்டிருக்கும். தொழிலை பத்தி குறையே சொல்ல முடியாது சாமி, நல்லா தான் நடக்குது. ஆனாலும் என்னுடைய தேவையை அங்க பூர்த்தி அடையல, நிவர்த்தி அடையல, என்னுடைய தேவைகள் அதிகமா இருக்கு. ஆனா வரக்கூடிய பிசினஸ் நல்லா நடக்குது, ஆனா அதுலேருந்து வரக்கூடிய லாபம் குறைவாக உள்ளது. அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அல்லது உங்களுடைய தேவைகள் அதிகமானதாக இருக்கும். தேவைகளை குறைத்துக் கொள்வது சிறப்பு தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது எந்த வேலையாக அரசாங்க உத்தியோகமோ பிரைவேட் ஜாபோ வெளிநாட்டு வேலையோ அல்ல வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு உத்தியோகம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எந்த தொழிலாக எந்த வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் தனுசு ராசிக்கு இது கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய காலம். ஜென்ம சனி சமமான காலம் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆகையினால வேலை வாய்ப்புகளை ரொம்ப கவனமா இருங்க, செய்யற வேலையை காப்பாத்திக்கோங்க. ஒரு சில தனுசு ராசினியர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்களும் வேலையில வந்து ஒரு ப்ரமோஷனோ அல்லது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரோ கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர் பதவிகளில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகளையும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல ஃபேமிலி குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட தீர்வுகள் ஏற்படக்கூடிய நன்மையான காலம் இந்த சனியுடைய வக்ரம். குறிப்பாக கணவன் மனைவி அவரை போய் இப்படி செய்வார்னு எனக்கு தெரியவே தெரியாது சாமி, இந்த மனைவி எனக்கு என்னுடைய மனைவி இப்படி செய்வாங்கன்னு தெரியவே தெரியாது சாமி, அந்த மாதிரி ஒவ்வொருடைய பற்றிய விஷயங்கள் வெளிப்பட்டு அந்த பிரிந்த கணவன் மனைவி கூட இடுதோஷங்களா இருக்கலாம், மந்திர மாந்திரிகளாக்கா அவசியமா இருக்கலாம், இதையும் ஒரு தொந்தரவு. அந்த பிரிந்த கணவன் மனைவிகள் கூட இந்த சனியுடைய வக்ரகதியில மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதே போல திருமண யோகமாகட்டும் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கூட தனுசு ராசிக்கு அற்புதமான காலமாகவே அமைகிறது. அப்ப எங்க நீங்க கவனமா இருக்கணும்னாக்கா, பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். குடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேல ஒரு செப்பரேட் ப்ரெடிக்ஷன் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் நம்ம பதில் சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் அடியேன் சொன்னதைப் போல நம்மளுடைய ஸ்ரீ வாராகி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி ஆலயம் ட்ரஸ்ட் என்ற இரண்டு ட்ரஸ்ட்களை நிறுவி அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் ஆலயம் கட்ட வேண்டும், அல்ல நிறைய விஷயங்களை உள்ளடக்கி தர்மகாரியங்கள் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய லட்சியம். ஆகியனாலே செய்தியை காணக்கூடிய ஆதீன கர்த்தாக்கள் ஆன்மீக மெய்யன்பர்கள் பக்த கோடிகள் நம்முடைய அன்னை வாராகி தேவி ஆலயம் அமைவதற்கு இடம் அளித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு
மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.